பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவராக. விசேஷமாக ஜாய் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரமும் ஜாய் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள் தியானத்திற்கு என்று சொல்லி நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 17:16 நம்ம வாசிக்கும் போது, நான் உலகத்தார் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற அருமையான வார்த்தைகளை பார்க்கிறோம். கடந்த ஒரு சில வாரங்களாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்தும் உயிர்த்தெழுதலின் வல்லமையை குறித்தும் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததற்கு பிறகு நடைபெற்ற பரிசுத்த ஆவியானவருடைய அருட்பொழிவை குறித்தும் நாம் கடந்த வாரங்களிலே சிந்தித்து வந்து கொண்டிருக்கிறோம். இந்த வாரமும் அதனுடைய தொடர்ச்சியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற அருமையான வார்த்தைகளை பார்க்கிறோம். நான் உலகத்தார் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல என்று சொல்லி சொல்லுகிற அருமையான வசனத்தை பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, யார் யார் உலகத்தார் அல்லாதவர்கள் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை அவர் எனக்காகவே இந்த உலகத்திற்கு வந்தார், கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுத்து என்னை மீட்டெடுத்திருக்கிறார் என்று சொல்லி விசுவாசிக்கிறவர்கள் மற்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலிலே பங்கு பெறுகிறவர்கள், பரிசுத்த ஆவியானவரை பெற்ற அனுபவத்தோடு கூட வாழ்கிறவர்கள் இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல, இந்த உலகம் அவர்களுக்கு உரியது அல்ல என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதான அருமையான வார்த்தைகளை வசனத்தை பார்க்கிறோம். அப்போ நான் உலகத்தார் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து இந்த நாளிலே சொல்லுகிற அருமையான வார்த்தைகளை பார்க்கிறோம். உலகத்தார் அல்ல என்று சொன்னால், நமக்கென்று ஒரு உலகம் இருக்கிறது. அது ஆண்டவரோடு கூட நித்திய நித்திய காலமாக பரலோக ராஜ்யத்திலே ஆண்டவரோடு கூட வாழ்கிற அந்த வாழ்க்கைக்காக நீங்களும் நானும் ஆயத்தப்படும்படியாக இந்த பூமியிலே வைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை ஆண்டவர் இந்த நாளிலே ஞாபகப்படுத்த விரும்புகிறவராய் இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் யோர்தானிலே ஞானஸ்தானம் பெற்று கரை ஏறின போது பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்கி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது, அந்த நாள் முதல் பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் மீது நிழலாட்டமாக இறங்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுவரைக்கும் 6000 ஆண்டுகளாக பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருந்தாலும், ஆதியிலே ஜடத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்த ஆவியானவர் அப்பொழுது எப்பொழுதெல்லாம் தேவைப்படுகிறதோ அந்தந்த நிகழ்வுகளிலே வந்து கடந்து சென்றவராக இருந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து அவர் ஞானஸ்தானம் பெற்று கரை ஏறின நாள் முதல் பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் மீது தங்கி இருந்தவராக இருக்கிறார். அதே பரிசுத்த ஆவியானவர் அவரை யாரெல்லாம் விசுவாசித்து இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளாக வந்து அவர்களை நிரப்புகிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக வருகிற காரியங்களை பார்க்கிறோம். ஆவியானவர் எங்கு உண்டு அங்கு விடுதலை உண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த உலகத்தின் காரியத்தில் இருந்து நீங்கள் நானும் விடுபட வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல என்று சொல்லி, இந்த உலகத்திற்கு உரியவர்கள் நீங்கள் நானும் இல்லை என்பதை இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உறுதி செய்கிறவராக இருக்கிறார். இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயத்தை தருகிறவராக இருக்கிறார். உலகம், மாமிசம், பிசாசு, இது மூன்றிலும் ஒவ்வொரு நாளும் உலக பிரகாரமான வாழ்க்கையில் ஒவ்வொரு மனித வாழ்க்கையிலும் இந்த மூன்று கூடையும் நமக்கு போராட்டங்கள் உண்டு.
இயேசு சொல்கிறார், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன அருமையான வார்த்தைகளை, வசனத்தை நம்ம பார்க்கிறோம். அப்போது இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னால், உலகம், மாமிசம், பிசாசு, இந்த மூன்றையும் ஜெயிக்கிற ஒரு பலத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருவதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இன்னுமாய் கூட ஒரு வசனம் சொல்கிறது, யோவான் எழுதின சுவிசேஷம் 14:30 நம்ம வாசிக்கும் போது இயேசு சொல்கிறார், இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்று சொல்லி சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். இந்த உலகத்தின் அதிபதி என்று சொன்னால், பிசாசானவன் வருகிறான், இந்த உலகத்தின் அதிபதியானவன், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய நாவினாலே சொன்ன அருமையான வார்த்தைகளை பார்க்கிறோம். அப்போ இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசானவன், அவனுடைய காரியங்கள் ஒன்றும் இல்லாமல் நம்மிடத்தில் இருக்கும்படியாக இந்த பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ளாக வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நமக்கு தந்து, இந்த பரிசுத்த ஆவியில் நிறைந்து இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த ஆண்டவர் நமக்குள்ள கிரியை செய்கிறவராக இருக்கிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 8:1 இப்படியாய் சொல்லுகிறது, ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று சொல்லி பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதும்போது சொல்லுகிறதை பார்க்கிறோம். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. எனக்கு அருமையானவர்களே, இந்த உலகத்தில் நீங்கள் நானும் வாழ்கிற வாழ்க்கைக்கென்று சொல்லி ஒரு நியாய தீர்ப்பின் நாட்கள் வருகிறது. அந்த நியாய தீர்ப்பின் நாட்களுக்காக நீங்களும் நானும் ஆயத்தப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்கிற கிரியைகளுக்கு தகுந்த பலனை ஆண்டவர் தருவதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நன்மையை செய்பவம் என்று சொன்னால், நற்கிரிகளை செய்து ஆண்டவருடைய நன்மையை பின்பற்றும் போது ஆண்டவர் அவருடைய பிரசன்னத்தினால, அவருடைய பரிசுத்தாவின் வல்லமையினால நமக்கு ஜெயத்தை கொடுத்து ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அப்படி வாழ்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நீங்களும் நானும் மாம்சத்தின்படி நடப்போம் என்று சொன்னால், இந்த சரீரம், இந்த உலக பிரகாரமான சிந்தை, பிசாசினுடைய எண்ணங்கள், பிசாசினுடைய திட்டங்களுக்கு நீங்களும் நானும் விட்டு கொடுக்கும் போது, நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் பிசாசுக்கு இடம் கொடுக்கும் போது, பிசாசினுடைய ஆலோசனைகளின்படி நீங்களும் நானும் நடக்கும் போது, ஆண்டவுடைய சித்தத்தை விட்டு விலகும் போது, ஆண்டவுடைய திட்டத்தை விட்டு விலகும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஆக்கினை தீர்ப்பு வருகிறது என்று சொல்லி பரிசுத்த பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே ரோமருக்கு எழுதின நிருபம் 8:5 நம்ம வாசிக்கும் போது, அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவின்படி நடக்கிறவர்களோ ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள் என்று சொல்லி சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறோம் என்று சொன்னால், இந்த உலக பிரகாரமான காரியங்களை ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் உலக பிரகாரமான பாரங்கள், வேதனைகள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நம்முடைய இருதயத்தில் நம்ம வைத்து பாரப்பட்டு துக்கப்பட்டு ஆண்டவரை தேடுவதை விட்டு விலகி ஆண்டவருடைய வசனத்தை நம்ம வாசிக்காமல் ஜெபிக்காமல் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போன ஒரு வாழ்க்கை வாழ்கிறது தான் மாம்சத்தின்படி வாழ்கிறது என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை ஆவியின்படி வாழ்கிற அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் வரும்போது, என்ன பிரச்சனைகள் வந்தாலும் சரி, என்ன போராட்டங்கள் வந்தாலும் சரி, என்ன காரியங்கள் நமக்கு விரோதமாக எழும்பி நின்றாலும் சரி, நீங்களும் நானும் ஆவியில் அவற்றை மேற்கொள்வதற்கு வேண்டிய பலத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இந்த வசனத்தை வாசித்து ஜோம் பண்ணி பரிசுத்த ஆவியில் நம்ம ஒவ்வொரு நாளும் நிரம்பும் போது
இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார். நம்ம கடந்து போகிற சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் நமக்கு தேவையான நல்ல ஆலோசனைகளை ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை வழி நடத்துவதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதை தான் பரிசுத்த பவுல் இங்கே சொல்லும்போது சொல்கிறார், மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் உலக பிரகாரமான காரியங்களை சிந்திக்கிறாங்க. ஆவிக்குரியபடி நடக்கிற ஆவிக்குரியவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய சிந்தனைகள், எண்ணங்கள், எண்ண ஓட்டங்கள் எல்லாம் ஆண்டவரை குறித்ததாக இருக்கும். என்னுடைய பிரச்சனைகளா அதை சமாளிப்பக்க ஆண்டவர் இருக்கிறார். இந்த போராட்டத்தில் இருந்து ஆண்டவர் எனக்கு விடுதலை தருவார். இந்த வியாதியில் இருந்து ஆண்டவர் எனக்கு சுகத்தை தருவார். இந்த காரியத்தில் இருந்து ஆண்டவர் என்னை நடத்துவதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆவிக்குரியவனுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் அவனுடைய சிந்தனைகள் ஆவிக்குரியவைகளாக இருக்கும், ஆண்டவருக்குரியவைகளாக இருக்கும், அவருடைய எண்ணங்கள் ஆண்டவருக்குரியவைகளாக இருக்கும், அவருடைய பேச்சு, அவருடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் ஆவிக்குரியவன் ஆண்டவரை வெளிப்படுத்துகிறவனாக இருக்கிறான். எனக்கு அருமையானவர்களை இந்த நாளில் வசனம் சொல்லுகிறது, ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திப்பார்கள் என்று சொல்லி இந்த நாளில் ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட காரியங்களை சிந்திக்கிறோம், எப்படிப்பட்டவர்களை செய்கிறோம் என்று சொல்லி யோசித்து பாருங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 8:6 சொல்கிறது, மாம்சத்தின் சிந்தை மரணம், ஆவிக்குரிய சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாய் இருக்கிறது. ஆவிக்குரிய சிந்தை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் அது நமக்கு நித்திய ஜீவனை தருவதற்கு உண்மையுள்ளதாக இருக்கிறது. அது ஜீவனை தருகிறதாக இருக்கிறது. அவர் அது உயிர் உள்ளதாக இருக்கிறது. ஆவிக்குரிய சிந்தனையுடைய மனுஷனுடைய வாழ்க்கையில் அவன் உயிரோடு கூட உயிர் தெளிந்த அனுபவத்துக்குள்ளாக மரணமே வந்தாலும் அவனை ஒன்றும் செய்ய முடியாது என்கிறதான விசுவாசத்தில் நம்பிக்கையில் ஆவிக்குரியவன் இருக்கிறான். அது ஜீவன் உள்ளதாக இருக்கிறது, சமாதானமுடையதாக இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, ஒரு பெரிய உலக பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியக்காரர் அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, இந்த உலகத்தில் இருந்தாலும் சரி, மரித்து போனாலும் சரி, உலகத்தில் இருந்தாலும் நான் ஆண்டவரோடு கூட இருக்கிறேன், மரித்தாலும் ஆண்டவருக்குள்ளாக இருக்கிறேன், நான் மரித்து போனாலும் என்னுடைய அட்ரஸ் தான் சேஞ்ச் ஆகுது, மற்ற ஒன்று என்னுடைய வாழ்க்கையில் மாறுவது இல்லை என்று சொல்லி ஆவிக்குரியவன் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா இடங்களிலும் அவன் ஒரே மாதிரி இருக்கிறான். பரிசுத்த ஆவியோடு கூட வாழ்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில் அவன் வேலை ஸ்தலங்களில், வீட்டில், குடும்பத்தில், பார்க்குற மக்கள் மத்தியில், சமுதாயத்தில், விசுவாச வாழ்க்கையில், திருச்சபையின் வாழ்க்கையில், ஊழியத்தின் பாதைகளில் எல்லாவற்றிலும் ஆவிக்குரியவன் ஒரே மாதிரி ஆண்டவருக்குடைய பிள்ளைகளாக சாட்சியை காத்து கொண்டு வாழ்கிறவன் தான் ஆவிக்குரியவன் என்று சொல்லி அருமையான ஒரு ஊழியக்காரர் சொல்கிற காரியத்தை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். இந்த நாளில் வசனம் இப்படியாச்சு சொல்கிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 3:21 அதனுடைய 21வது வசனம் இப்படியாச்சு சொல்கிறது, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடனே சிங்காசனத்தில் என்னுடனே கூட வீற்றிருப்பான் என்று சொல்லி அருமையான வசனத்தை பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த வசனத்தில் கீ வார்த்தை, கீவேர்டு என்னவென்று சொன்னால் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ என்று சொல்லி, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். எனக்கு அருமையானவர்களே, ஜெயம் கொள்ள வேண்டும். எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை ஜெயம் கொண்டாரோ, மாம்சத்தின் சிந்தனையை ஜெயம் கொண்டாரோ, பிசாசின் சோதனையை ஜெயம் கொண்டாரோ, மாம்சத்தை உலகத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெயம் எடுத்தவராக இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் ஏன் பிசாசினுடைய போராட்டங்கள் வந்தது, சோதனைகள் வந்தது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோதனைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சந்தித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4:1, 2, 3 நம்ம வாசிக்கும் போது, அப்பொழுது இயேசு பிசாசினாலே சோதிக்கப்படும்படியாக ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து,
நீர் தேவனுடைய குமாரனையானால் இந்த கல்லுகள் அப்பமாகும்படி சொல்லும் என்றான். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருக்கிறார். வனாந்தரத்திற்கு சோதனைக்காரனால் சோதிக்கப்படும்படியாக கொண்டு போகப்படுகிறார். கிறிஸ்தவ விசுவாச வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நீங்களும் நானும் ஆண்டவுடைய சமூகத்தில் காத்திருந்து செபிக்கிறோமோ அந்த அளவுக்கு சோதனைகள் வரும். சோதனைகளை நம்ம ஜெயிக்கும் போது தான் ஆண்டவர் அவர் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த மகிமையான சிங்காசனத்தில் வீற்றிருக்க முடியும். ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற ஆ மகிமையான காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பிசாசை நம்ம ஜெயிக்க வேண்டும், மாமிசத்தை ஜெயிக்க வேண்டும், உலகத்தை ஜெயிக்க வேண்டும். அதற்கு வேண்டிய பலத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். பரிசுத்த ஆவியானவர் அதற்கேற்ற பலத்தை தந்து நம்மை வழிநடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். இங்கே பாருங்க, ஒருவேளை இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருக்கிறார். உபவாசம் இருந்த உடனே எல்லாருக்கும் சரீரத்தில் பசி உண்டாகும், சோர்வுகள் வரும். இது வந்து இயல்பான காரியம். ஆனால் இந்த பசி உண்டாகிற காரியத்தை சோர்வை பயன்படுத்தி பிசாசானவன் சொல்கிறான், நீ தேவனுடைய குமாரனாச்சே, இந்த கல்லுகள் எல்லாம் அப்பம் ஆகும்படி செய்யும் என்று சொல்லி பிசாசு ஆண்டவரிடத்துல பேசுகிற ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இதுதான் மனுஷனுடைய வாழ்க்கையில் வருகிற சோதனைகள். டே டு டே லைஃப்ல பசி என்பது மனித வாழ்க்கையில் எல்லாருக்கும் வருகிற ஒரு காரியங்கள் தான். ஆனால் அந்த பிசாசு என்ன சொல்கிறான், அவனுடைய வார்த்தையை சொல்லி அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிமடியாக இந்த கல்லுலாம் அப்பமாகும்படி செய்யும் அப்படின்னு சொல்லி இயேசுவின் இடத்துல சொல்கிறான். இயேசு அந்த பிசாசினுடைய தந்திரத்தை பார்த்து அவர் சொல்கிறார். 4வது வசனத்தில் அவர் பிரதித்திரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லி இயேசு வசனத்தை அந்த இடத்துல சுட்டி காண்பிக்கிறதை பார்க்கிறோம். அப்போ பிசாசு எப்படியாவது நம்முடைய சோர்வை பார்த்து, பலவீனத்தை பார்த்து, பசியை பார்த்து, சரீரத்தின் தேவையை பார்த்து அவன் எப்படியாவது அந்த பிசாசு அவனுக்கு அடிமையாக்கும்படி அவன் காரியங்களை செய்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய உலக வாழ்க்கையில், மாமிசத்தின் வாழ்க்கையில், டே டு டே லைஃப்ல ஒவ்வொரு நாளும் பிசாசு நம்மோடு கூட போராடுகிற காரியங்களை பார்க்கிறோம். இந்த பிசாசை நீங்கள் ஜெயிக்கணும்னு சொன்னால் வசனத்தின்படி நம்மளோட நல்ல வேத வசனத்தை வாசித்து வேத வசனங்கள் நம்முடைய இருதயத்தில் பதிந்திருக்கும் போது ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார், மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திலிருந்து கொண்டு போய் தேவாலயத்தில் உபகரிமையில் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாள குதியும், ஏனெனில் உம்முடைய தூதர்கள் உமக்கு கட்டளையிடுவார்கள் என்று, உம் பாதம் கல்லில் இடராதபடி அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்றும் எழுதியிருக்கிறதே என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதே என்று எழுதியிருக்கிறதே என்றார். எனக்கு அருமையானவர்களே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிசாசு வேதத்தில் இருக்கிற வசனத்தை சொல்லுகிறான். எனக்கு அருமையானவர்களே, ஒரு காரியத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, பிசாசுக்கு உங்களை விட நல்லா வசனம் தெரியும். அவன் சொல்கிறான், வசனத்தை அவனே கொண்டு வருகிறான். இன்றைக்கு உலகத்தில் வசனத்தை கூட சொல்லி நம்மளை ஏமாத்துறதுக்கு பிசாசானவன் அநேகரை வஞ்சித்து வைத்திருக்கிற காரியங்களை பார்க்கிறோம். ஆனால் பிசாசு சொல்லுகிற வசனங்கள் என்ன, இயேசு நமக்காக எழுதி வைத்திருக்கிற வசனங்கள் என்ன, நீ மேலேருந்து கீழே குதி, குதிச்சு நம்முடைய தூதர்களை கொண்டு அவர் ஏந்தி கொண்டு போவார், பாதங்கள் கல்லில் இடராது என்று சொல்லி எழுதி இருக்கிறதே, அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவரை பரீட்சை பார்க்கக்கூடாது அப்படின்றத இயேசு ஞாபகப்படுத்துகிறார். நம்ம விசுவாச வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, நம்மளா என்ன பண்ணக்கூடாது, தேவையில்லாமல் சோதனைகளுக்குள்ளாக, பிரச்சனைகளுக்குள்ளாக, வேதனைகளுக்குள்ளாக போய் மாட்டிக்கொள்ளக்கூடாது. எப்படியாவது கவர்ச்சியான வசனத்தை சொல்லுவாங்க, கவர்ச்சியான காரியங்களை செய்வாங்க, உலக பிரதிகாரமான காரியங்கள், உலகத்தை சார்ந்திருக்கிற வசனங்கள், உலகத்தை சார்ந்திருக்கிற ஆசாபாசங்கள், சிற்றின்பங்கள், பேராசைகள் இவைகளெல்லாம் காண்பித்து
எப்படியாவது விசுவாச வாழ்க்கையில் இருந்து, ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருந்து, பரிசுத்தமான வாழ்க்கையில் இருந்து உங்களை கீழத்தள்ள வேண்டும் என்று சொல்லி, உங்களை வீழ்த்த வேண்டும் என்று சொல்லி பிசாசு எத்தனைக்கிற காரியத்தை நீங்கள் சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இயேசு சொல்கிறாரு, பிசாசை பார்த்து நீ உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதே என்று சொல்லி எழுதியிருக்கிறதே, நான் எதுக்கு மேலேருந்து குதிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். எனக்கு அருமையானவர்களே, விசுவாச வாழ்க்கையில் பிசாசை நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்தை நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால், தேவையில்லாத காரியங்களை, ஒருவேளை அநேக ஊழியக்காரர்களின் மித்தமாக, அநேக போதனைகளின் மித்தமாக, தவறான போதனைகளை உங்களுக்கு கொடுத்து உங்களை சிக்க வைப்பதற்கு என்று சொல்லி பிசாசு ஒரு சில நபர்கள் மூலமாக கூட உங்களுக்கு கிரியை செய்யலாம். இது பிசாசினுடைய காரியங்கள் என்பதை நீங்கள் திட்டமாக தெளிவாக உணர்ந்து கொண்டு தேவ சித்தத்தின்படி செய்யும்போது ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். பிசாசு மறுபடியும் என்ன பண்ணுது, உலகத்தின் மலையின் மேலே கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீ சாஷ்டாங்கமாக என்ன விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாவற்றையும் உனக்கு தருவேன் என்று சொன்னது. எனக்கு அருமையானவர்களே, பிசாசு ஒருவேளை இந்த உலகத்தில் உயர்ந்ததை காண்பித்து, விலை மதிப்புடையதை காண்பித்து, இந்த உலகத்தில் இருக்கிற மிகவும் அரிதான காரியத்தை உங்களுக்கு காண்பித்து உங்களை வஞ்சித்து விடலாம், எப்படியாவது உங்களை ஏமாற்றி விடலாம். நீ என்னை பணிந்து கொண்டினா, நீ என்னை சாஷ்டாங்கமாக என்கிட்ட விழுந்தினா, நான் உனக்கு இதெல்லாம் தருவேன் அப்படின்னு சொல்லி பிசாசு இயேசுவுக்கே சொன்னதை பார்க்குறோம். எனக்கு அருமையானவர்களே, மேலே வானத்தில் பரலோகத்தில் இருந்த தேவதூதர்கள் கூட அப்படிப்பட்ட காரியத்திற்கு விழுந்து போனார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே இந்த காரியங்களில் நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உலகத்தின் மகிமையை காண்பிக்கிறானா, உலகத்தின் மேன்மையை காமிக்கிறானா, இந்த உலகத்தில் இருக்கிற ஆசாபாசங்கள், உயர் பதவிகள், பட்டங்கள் எல்லாவற்றையும் காண்பித்து பிசாசு இது நீ நான் சொல்கிற மாதிரி செஞ்சினா நான் உனக்கு தரேன் என்று சொல்லி காண்பிக்கலாம். ஒருவேளை இந்த உலகத்தின் காரியங்களில் நீங்கள் அடிமையாகி ஆண்டவரை விட்டு விலகி போவதற்கு, விசுவாச வாழ்க்கையிலேருந்து பின்வாங்கி போவதற்கு, ஆண்டவரை காரியங்களை விட்டு நீங்கள் உலகத்தின் பின்னாடி ஓடுவதற்கு, கடைசியில் சமாதானத்தை இழந்து, சந்தோஷத்தை இழந்து, ரட்சிப்பை இழந்து, பாவ மன்னிப்பாகி ஆண்டவருடைய காரியங்களை இழந்து போனவர்களாக நரகத்தில் கொண்டு போய் உங்களை தள்ளும்படியாக பிசாசானவன் செய்கிற வஞ்சனைகள், அவனுடைய சூழ்ச்சிகள் எல்லாவற்றையும் இந்த நாளில் அறிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் சொல்கிறார், நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல என்று சொல்லி. ஒருவேளை இந்த உலகத்தில் நீங்கள் நான் வைக்கப்பட்டிருக்கலாம். எப்படி கடலில் மீனானது இருக்கிறதோ அந்த மீனுடைய சரீரத்துக்குள்ளே அந்த உப்பு கிடையாது. கடல் முழுவதும் உப்பு தண்ணீர் தான், ஆனால் அந்த மீனுடைய சரீரத்துக்குள்ளே உப்பானது இல்லை. அதே போல தான் கிறிஸ்தவ விசுவாச வாழ்க்கையில் இந்த உலகத்தில் அநேக பாவங்கள் இருக்கிறது, அநேக அருவறுப்புகள் இருக்கிறது, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள், உலகத்தின் அதிபதியாகிய பிசாசானவன் இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களை வஞ்சித்து வைத்திருக்கிறான். அவன் என்னுடையது என்று சொல்லி வைத்திருக்கிறான். ஆனால் அதை நீங்கள் சரியாக அடையாளம் கண்டு கொண்டவர்களாக, இந்த உலகத்தின் மேன்மையை வெறுத்தவர்களாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் மேன்மையை வெறுத்தார். அவர் ஆண்டவருக்கு ஈடாக இணையாக இருந்த போதும் அதை அவர் கொள்ளையாடின பொருளாக எண்ணாம தம்மைத்தாமே தாழ்த்தினார். சிலுவையின் மரண பரியந்தம் தாழ்த்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி தாழ்த்தினதுனால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எல்லா நாமத்திற்கும் மேலாக ஆண்டவர் உயர்த்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளாக ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து வசனத்தின்படி நீங்கள் வாழ்வதற்கு ஒப்பு கொடுக்கும் போது, இந்த உலகத்தையும் உலகத்தின் காரியங்களையும் சார்ந்து இல்லாமல் வேத வசனத்தின்படி வாழும்போது, ஆண்டவருக்கென்று வாழும்போது, பரிசுத்த ஆவியானவருடைய வாழ்க்கையில் நீங்கள் வைத்திருக்கிற அனுபவத்துக்குள்ளாக நீங்கள் வாழும்போது,
ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஜெயத்தை தருகிறவராக இருக்கிறார். உலகத்தின் மேன்மைகளுக்கு, உலகத்தின் ஆசா பாசங்களுக்கு, உலகத்தின் காரியங்கள் உங்களை மேற்கொண்டு விடாதபடி ஆண்டவர் உங்களை பாதுகாத்து வழி நடத்துவதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். அப்போ தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அப்பொழுது இயேசு, அப்பாலை போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் எல்லா காரியத்தையும் அவர் ஏற்றுக்கொள்வார். ஆனால் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் ஆண்டவர் வெறுக்கிறார், அருவறுக்கிறார். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம், ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய ஆராதனையை வேற ஏதாவதுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா, எதையாவது நீங்கள் ஆராதனை செய்தீங்கன்னா, கனப்படுத்துனீங்கன்னா, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை நீங்கள் வேற எதுக்கு கொடுத்தாலும் சரி, அதற்கு எதிராக ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறவராக இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் சொல்கிறார், நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்லவே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பரலோக ராஜ்யத்துக்கென்று ஆண்டவர் உங்களை முத்தரித்திருக்கிறார். பரலோக ராஜ்யத்தில் பங்குள்ளவர்களாக நித்திய நித்திய காலமாக சமாதானத்தோடு வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை முன்குறித்திருக்கிறார். ஜீவனை கொடுத்து உங்களை மீட்டிருக்கிறார். மூன்றாவது நாள் உயிரோடு கூட எழுந்து அந்த நித்திய ஜீவனை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த நித்திய ஜீவனை நீங்கள் உங்களுக்குள்ளாக ஏற்றுக்கொள்ளும் போது, விசுவாசிக்கும் போது, அந்த பரலோக ராஜ்யத்தில் பங்குள்ளவர்களாக ஆண்டவர் உங்களை மாற்றுவதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவருடைய சத்தத்திற்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது உலக பிரகாரமான எந்த காரியங்களாக இருந்தாலும் சரி, அதில் இருந்து ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். எனக்கு அருமையானவில் ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் நம்ம பார்த்து முடிக்க போகிறோம். அப்போஸ்தலருக்கு எழுதின நடவடிக்கைகளில் 3:6 நம்ம வாசிக்கும் போது, அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொல்லி வலது கையினாலே அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த சம்பவங்கள் என்னவென்று சொன்னால், தன்னுடைய தாயின் வயிற்றிலேயே இருந்து அவன் பிறக்கும் போதே சப்பானியாக பிறந்த ஒரு மனிதனுடைய காரியங்களை போடப்பட்டிருக்கிறது. அவன் வந்து ஜெப ஆலயத்திலே யோவானும் பேதுருவும் வரும்போது அவன் பிச்சை கேட்கும்படியாக அந்த இடத்துல இருக்கிறான். அவனை ஒரு சிலர் சுமந்து கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. ஆனால் அவன் என்ன பண்ணுறான், ஏதாவது கிடைக்குமா என்று சொல்லி பேதுருவின் இடத்துல அவன் பிச்சை கேட்கிறவனாக இருக்கிறான். அவனை பார்த்து பேதுரு சொல்லுகிறார், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, இயேசுவின் நாமத்தினாலே என்னிடத்தில் இருப்பதை உனக்கு தருகிறேன் என்று சொல்லி. இயேசுவின் நாமத்தை நீங்கள் சொல்லும்போது, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உபயோகப்படுத்தும் போது, எல்லா நிலைமைகளிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் இயேசுவின் நாமத்தை சொல்லும்போது, வானத்தின் கீழே பூமியின் மேலே மனுஷர் ரட்சிக்கப்படும்படியாக இயேசு என்னும் நாமமே இல்லாமல் எந்த நாமத்திற்கும் கட்டளையிடப்படவில்லை என்று சொல்லி வசனம் சொல்கிறது. தாயின் வயிற்றில் இருந்து அவன் சப்பானியாக பிறந்தான். அவன் ஏதாவது கிடைக்குமா, பிச்சை எடுக்கும்படியாக வந்து உட்கார்ந்துருக்கிறான். ஏதாவது கொடுத்தா அவன் வாங்கிட்டு போயிடுவான். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் ஒருவனுக்குள்ள கிரியை செய்யும்போது அது அந்த நேரத்துக்கு மாத்திரமல்ல, நிரந்தரமாக அவனுடைய வாழ்க்கையில் அவன் பிறவியில் இருந்தே சப்பானி, பிறவியில் இருந்தே நடக்க முடியாதவன் பிறந்தது முதல். ஆனால் அப்படிப்பட்டவனுடைய வாழ்க்கையிலும் பிச்சை எடுக்கும்படியாக வந்தவனுடைய வாழ்க்கையில் இயேசு அற்புதத்தை செய்கிறார். பரிசுத்த ஆவியானவரை கொண்டு அவங்க சொல்கிறாங்க, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, இயேசுவின் நாமத்தினால் என்கிட்ட இருக்கிறத உனக்கு தரேன் என்று சொன்னபோது ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் இந்த உலகத்தான் அல்ல, இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் அல்ல, இந்த உலகத்துக்குரிய மகிமை மேன்மை காரியங்களெல்லாம் அல்ல. ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறார், இந்த நாளில் நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்லவே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது, எப்படிப்பட்ட காரியங்களாக இருந்தாலும் சரி, இந்த நாளிலே ஒரு நிரந்தரமான தீர்வை ஆண்டவர் உங்களுக்கு தரும்படியாக, உங்களை தேடி நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக
ஆண்டவர் வருகிறார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மையப்படுத்துகிறப்பா. இந்த நாள் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வீராக. இயேசுவுக்கு வந்த பிசாசின் போராட்டங்கள், மாம்சத்தின் தேவைகள், ஆண்டவரே உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாவற்றிலிருந்தும் இயேசு ஜெயம் எடுத்ததை போல, பிசாசை மேற்கொண்டதை போல, ஆண்டவர் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒரு ஜெயத்தை தருவீராக. இப்பொழுதே தருவீராக. பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக, மந்திர தந்திர கட்டுகள் அறுக்கப்படுவதாக, செய்வினையின் கூறுகள் அறுக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு அற்புதத்தை செய்வீராக. ஆண்டவரே அப்பா, பிறவில இருந்து ஆண்டவரே அப்பா சரீரத்தில் இருக்கிற குறைவுகள் நீங்கி போவதாக, பிறந்தது முதல் இருக்கிற குறைவுகள் நீங்கி போவதாக. சரீரத்தில் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெளிந்த வல்லமை, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை ஒவ்வொரு சரீரத்துக்குள்ளாக இறங்குவதாக. ஆண்டவர் அற்புதத்தை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.